ஆர்டிஸ்ட் இந்த பேரை நீங்கள் சொல்கிறதே இல்லையே அப்படின்னு நீங்கள் புலம்புறது புரியுது. பட் சமீபத்தில் ஒரு லேடி என்கிட்ட வந்து, அதில் சார் ஆர்டிஸ்ட்டில் வந்து லேடிஸ் நீங்கள் ஐஷனே வர மாட்டேன்றீங்க அப்படின்னு. சரி, உங்களுக்காக ஒரு லேடி ஐஷன் வரேன், க்ளூ கொடுக்குறேன், கரெக்டாக கண்டுபிடிங்க என்னென்ன. ஆயிரம் முறைகளே கேளுங்கள் அப்படின்னு. ஐயோ நீங்கள் தப்பாக பாடுறீங்கல்ல, நான் தப்பாக பாடல, அந்த பாட்டை கேட்க கேட்க உங்களுக்கு கேட்க தான் தோணும், உங்களுக்கு அழுக்கவே அழுக்காதுன்னு அவங்க கண்டுபிடிக்கல. சரி இன்னொரு க்ளூ கொடுக்குறேன் என்ன அப்படின்னு கேட்டால், இப்போ பாலு அப்படின்னா அப்பவும் அவங்களுக்கு புரியல. நான் சொன்னேன் இப்போ இந்த பாலுவில் ஒரு சின்ன ரெடில் ஒன்று இருக்குது என்னென்னா, அதாவது சங்கீத ஒலி அப்படின்னா பாலு பயங்கர பில்லர் ஆஃப் சப்போர்ட்டு, ஆனால் சலங்கை ஒலின்னா பாலு பயங்கர கிரிட்டிக்கு. இப்போ கண்டுபிடிங்கன்னா எஸ்பி சைலஜா அப்படின்ட்டாங்க. உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும், சலங்கை ஒலிக்கு ஃபேனாக இருப்பீங்க, எஸ்பி சைலஜாவுக்கும் ஃபேனாக இருப்பீங்க. அந்த எஸ்பி ஸ்பெஷல் சைலஜா இப்போ வந்திருக்காங்க. வணக்கம் சைலஜா அவர்களே. தேங்க்யூ சார், தேங்க்யூ, தேங்க்யூ. அண்ணன் ஒரு கோயில் என்றால் தங்கை ஒரு தீபம் என்றோன்ற பாட்டு யாருமே மறக்க முடியாது அண்ணன் ஒரு கோயிலில். அண்ணன் ஒரு கோயில் கோயிலை போய் விசிட் பண்ணிட்டோம், தீபம் இப்போ வந்திருக்கு. ஹோப் யூ த்ரோ லைட் ஆன் ஆர் க்வெஸ்சன்ஸ் நினைக்கிறேன். இது ஸ்டன்னிங்காக இந்த ஆக்டிங்கை விட்ருங்க, சிங்கிங்கை விட்ருங்க. எப்போ எஸ்பி சைலஜாவை பார்த்தாலும் ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் சேம், ஹேர் ஸ்டைல் சேம், ஸ்மைல் சேம், இந்த சேமை எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க? சேமாக தான் மெயின்டைன் போச்சுரா. ஐ ஆம் சாம்னு ஒரு படம், மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை, அதனால ரொம்ப ஈஸி. ஐ ஆம் சாம்னு ஒரு படம் வந்தது, ஐ ஆம் சேம் அப்படின்னு வந்ததுன்னா சைலஜா தான் ஹீரோயின். அதில் ஃபஸ்ட்டு நம்ம பாட்டுக்கெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி அப்படி ஒரு கலகு கலகிட்டு சலங்கி ஒலியில் அப்படி ஒரு துடுக்குத்தனமான ஒரு டான்ஸ் ஆர்டிஸ்ட்டாக வந்துட்டு தடான் காணாமல் போட்டிங்களே, என்ன இது எனக்கு புரியல. உங்களுக்கு என்ன சார் ரொம்ப ஈஸியாக சொல்லுவீங்களே, ஒரு கலக்கு ஒரு டான்ஸு அப்படி இப்படின்னு. கஷ்டம் எனக்கு தான் தெரியும். அப்படியா? நீ சத்தியமாக சொல்ல போனால் எனக்கு ஆக்டிங்கில் ஒரு ஈடுபாடே கிடையாது. ஆக்ட் பண்ணணும் அப்படின்னு நான் இந்த இண்டஸ்ட்ரிக்கே வரல, தற்சாமல ஏதோ ஒரு ஒரு வரம் மாதிரி அவர் கேட்டாங்க, அப்போது அது சாபம் தான் எனக்கு அப்போதுக்கு. அப்போ ஓகே, ஸோ நான் முதல்ல சொன்னேன் எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை, சத்தியமாக சொல்கிறேன் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை ஆக்டிங்கில். சரி, அது ஆக்டிங் வந்து சைலஜாக வரும்ன்றதை அந்த வாய்ஸ் மாடுலேஷன்லேருந்து கண்டுபிடிச்சார், எதுலேருந்து கண்டுபிடிச்சார் அவர் விஷயம்? அவரா என்ன பண்ணுறது பாவம், என்னோடய டான்ஸ் அரங்கேற்றத்துக்கு வந்தார் அவர். ஓகே, அப்போது அந்த பிக்சர் எல்லாம் பார்த்தாங்க, நான் அரங்கேற்றம் எல்லாம் பார்த்துட்டு இந்த கேரக்டருக்கு இந்த பொண்ணு நல்லா இருக்கும்னு நினச்சாங்க. ஓகே, இந்த அரங்கேற்றம் எப்படி நடந்ததுன்னா அது ஒரு பெரிய கதை. அதுலேயும் ஓம் நம சிவாய் அதுதானா இல்லை அது மாதிரி? அதே மாதிரி பெரிய கதை, இந்த பஞ்சபூதம் எல்லாம். நான் கற்றுக்கலை டான்ஸ், அண்ணா பல்லவி இருக்கு இல்லையா, பல்லவி என் தங்கச்சி ரெண்டு பேரும் கற்றுட்டாங்க வீட்டில். அந்த டான்ஸ் மாஸ்டர் மத்தியானம் அந்த நேரத்தில் வரைச்சே நான் ரெக்கார்டிங்லேருந்து வீட்டுக்கு போவேன், அவர் பாவமாக உட்காந்துருப்பார். என்ன மாஸ்டர்னா, உன் தங்கச்சிக்கு தலைவலியா, இதுக்கு வயிற்று வலியா, யாரும் இல்லாமல் நான் உட்காந்துருக்கிறேன். அவர் பார்த்தா பரிதாபமாக இருக்கும். ஓகே, எனக்கு சொல்லிக் கொடுங்க சும்மா கொஞ்சம் நேரம், அவங்க வரதுக்குள்ளே சும்மா ஏதாவது சொல்லிக் கொடுங்கன்னு அப்படி நான் அரங்கேற்றம் பண்ணேன். அவர் பண்ணதுக்கப்புறம் அவர் அண்ணா கிட்ட சொன்னார், நல்லா பண்ணுறாங்க அரங்கேற்றம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு. அண்ணா வந்து நான் பார்க்கணும், நான் பார்த்து ஓகே சொன்னதான் அரங்கேற்றம். என்ன அவருக்கு பயம், நான் ஒரு குரங்கு மாதிரி ஏதாவது பண்ணிக்கோ. அமெரிக்காவுக்கு போயிருந்தோம், அப்போ வந்து அவர் கேட்டார், தச்சமில்ல நீ பார்த்தேன் உன்னோட அரங்கேற்றம் ஃபோட்டோஸ், நீ வந்து அந்த கேரக்டர் பண்ணலான்னு, இது மட்டும் தொடாதீங்க, நான் வரவே வரமாட்டேன், எனக்கு டான்ஸு கூட பிடிக்கல, நடனம் கூட, ஐ மீன் ஆக்டிங் கூட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ட்ரை பண்ணார். அப்போ கூட அதனால தான் முதல்ல வந்து ஃபஸ்ட்டு சாங் ஜானகி அம்மா பாடினாங்க, ஓ ஓம் நம சிவாய். அப்போ நான் ஆக்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன், வேறு யாராவது ட்ரை பண்ணிக்கிறாங்க. பட் அவருக்கு உள்ளுக்குள்ளே இருக்குது, அவருக்கும் இருக்குது பூர்ணோதய கிரியேஷன்ஸ் எழுது நாகேஸ்வரன், அவருக்கும் இருக்குது பண்ணால் நல்லா இருக்கும். எங்கள் அப்பா கிட்டே போயிட்டு நான் எதனா அப்பாவுக்கு பிடிக்காது இதெல்லாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன், இவங்க நேராக அப்பா கிட்டே போயிட்டு அவர்கிட்ட கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணி. அப்பா கதை சொல்கிறவர், அவர்கிட்டயே போய் கதை சொல்லிருக்காங்களா? நல்லா, ஏன்னா இவர் சித்தப்பா தான் கூப்பிடுவார், நல்லா இது சொல்லிவிட்டு சித்தப்பா நான் பார்த்துக்கிறேன், நான் பக்கத்தில் இருப்பேன் அதெல்லாம் சொல்லிவிட்டு அவர்கிட்ட ஓகே வாங்கிட்டேன். அப்போ அப்பா சொன்னார், அண்ணா தானே கேட்குறாருமா, அவர் தைரியமாக பயம் இல்லை, சரி இதெல்லாம் ஓகே சார், நடனம் கூட ஆக்டிங் கூட எனக்கு கஷ்டமாக தெரியல, டான்ஸு தான் கஷ்டம்.
ஓகே ஓகே அது பிராக்டீஸ் பண்ணி என்ன அவன் ஆடுறது யார் இல்ல பட் உங்களுக்கு கிளாசிக்கலா ஒரு டைப்ல நீங்க டான்ஸ் கத்துட்டீங்க நான் வெறும் பரதநாட்டியம் தான் கத்தேன் பட் அங்க போய் கொஞ்சம் வேற மிஸ் சேஞ்சஸ் இருக்கும் எல்லாம் கதக் கூச்சிப்புடி எல்லாம் அது ஒரு ஒரு பாட்டுக்கு ஒரு ஒரு டான்ஸ் மாஸ்டர் ஓ அந்த படத்துல பாதி ஒரு ஃபர்ஸ்ட் கமல் சார் பண்ணது பார்த்ததுக்கு அப்புறமே எப்படி திஸ் இஸ் கதக் ஆம் இது கதக் சொல்லி வர குடுப்பாரு சொல்றது வேற அவங்க ஒரு ஒரு மூமெண்ட் அவர் இப்படி பண்ணி வந்ததுக்கு அப்புறம் நம்ம போய் என்ன ஒரு குரங்கு மாதிரி இப்படி அப்படி பண்ணி நீங்க நிறைய வாட்டி ஞாபகப்படுத்தினே இருக்கீங்க என்னன்னு எனக்கு புரியல அந்த குரங்கு என்ன நான் ஞாபகப்படுத்துறேன் உங்களை இல்ல ஃபைன் எனக்கு வினோதமான ஒரு விஷயம் சலங்கையோலி படத்துல நீங்க பண்ண டான்ஸ் வந்து ஒரு ஃபால்ட் கண்டுபிடிக்கிறார் குத்தம் கண்டுபிடிக்கிறார் கிரிட்டிக் பாலகிருஷ்ணன் கண்டுபிடிக்கிறார் கமல் கண்டுபிடிக்கிறார் ஸோ அந்த இடத்துல ஒரு கிரிட்டிசிசம் ஆஸ் அ கேரக்டர் அங்கே ஒரு கிரிட்டிசிசம் இருக்கு நீங்க கோச்சிக்கணும் அவன் இவருக்கு என்ன தெரியும் பெருசா அப்படின்னு நீங்க கோச்சிக்கணும் அந்த கோச்சுக்கிறது நீங்க சரியா பண்ணலன்னா இங்க இருந்து கே விஷயம் இன்னொரு கிரிட்டிசிசம் வரும் ஸோ ரெண்டு ரியாலிட்டி கிரிட்டிசிசம் ரியல் கிரிட்டிசிசம் இருக்கு இதுக்கு நடுவில் மாட்டின் இருப்பீங்க அது ஆக்சுவலா சார் சொன்ன போனா ஆக்டிங் எல்லாமே ஒவ்வொரு மூமெண்ட் எப்படி பண்ணணும் அவர் தான் சொல்லி கொடுத்தார் கே விஸ்வநாத் சார் நீ வந்து முதல்ல கொஞ்சம் பயமா இருந்ததுன்னா ஒரு ஒரு சீன்ல கூட அவர் கால கை தட்டணும்னா அது ரொம்ப கஷ்டப்பட்டேன் அது சீனா டீ கிளா இந்த ட்ரே தட்டி அடி ஃபேன்ல போய் அடிக்குமே ஃபைன் கிளைமாக்ஸ்ல கூட அவர் உட்கார்ந்து சொல்லி கொடுக்கறச்சே காலால அவர் கை இப்படி தட்டுவார் ஆமா 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 கரெக்ட் அதெல்லாம் ரொம்ப பயமா இருந்தது எனக்கு பண்றது வீல் சேர்லயே இருப்பார் லாஸ்ட் கச்சேரி ஆமா அப்படி இருக்கறச்சே விஸ்வநாத் சார் நீ வந்து இங்க சைலஜா கமலாசன் இதெல்லாம் மறந்துடு உன் சார் உன் சைடுல இருந்து பார்த்தா அவன் உனக்கு பிடிக்காது அப்படிலாம் சொல்லி எல்லாருமே பின்னாடி இருந்து என்கரேஜ் பண்ணி தான் பாருங்களேன் மார்னிங் ஏதாவது விஷஸ்லாம் பண்ணும்போது சும்மா ஒவ்வொரு பாடல் வரி அவர் பாடு நான் என்ன அளவுக்கு ஃபேனோ ஏதாவது ஒரு லைன் அமைச்சுன்னு இருப்பேன் என்ன பண்ணேன் மழை தருமோ என் மேகம் அந்த லைனை போட்டுட்டு ஞாபகம் இருக்கா அப்படி நம்ச்ச உடனே மாஸ்கி ஷால் டெல் யூ சம்திங் வெரி இன்ட்ரெஸ்டிங் மை சிஸ்டர்ஸ் வாய்ஸ் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்தது அந்த பாட்டில் தான் அந்த ஹம்மிங் பண்ணுவீங்கல்ல அந்த ஹம்மிங்கில் ஆரம்பிக்கிறோம் அப்போ அது உங்களோட முதல் ஹம்மிங் தானே அந்த ஹம்மிங் பண்ணி காமிங்க அதுக்கு லாங்குவேஜே கிடையாது தமிழா தெலுங்கா நிம்மதி புரிஞ்சிச்சுன்னு சொல்லுவேன் ரொம்ப ஈஸி சார் அந்த பாட்டு எப்படி அது ஹா 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 ஓ ஹோ ஹோ அவ்வளவுதான் போய் ஃபண்டாஸ்டிக் பிகாஸ் அவ்வளவு ஹாண்டிங்கா இருந்தது அந்த பாட்டு நிஜமா கமல் ஒரு சின்ன ரோல்ல தான் ஒரு மனிதர்கள் இத்தனை நேரங்கள் இல்லையா ஸோ அதில் தான் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆச்சு ஷாம் சார் மியூசிக் ஆனால் உங்ககிட்ட வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் நீங்கள் ஆக்டிங் வரல வரலன்றீங்க ஆனால் துடுக்குத்தனம் பயங்கர கிளாஸியான சாங்ஸு கிளாசிக்கலான சாங்ஸு கும்மாங்குத்து எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு சூட் ஆகுது எனக்கு பர்சனலாக உங்கள் வாய்ஸை கேட்கும்போதுலாம் இல்லை நாட்டினஸ் மிஸ்டிஃப் வந்து மைண்டில் வந்துனே இருக்கும் பேசிக்காக உள்ளுக்குள்ள அது இருந்திருக்கா இருக்கு இப்போது ஒரு ஸ்ரீதேவிக்கு வந்து அடக்க ஒடுக்கமாக குட்டி குட்டியாக சின்னஞ்சிறு வயதில் அப்படின்னு ஒன்று பாடுறீங்க அப்படியே டயமெட்டிக்கலி ஆப்போசிட் அட போயா போயா உலகம் பெருசுன்னு தர்ம விதத்தில் ஒரு பாட்டு பாடுறீங்க இதுக்கெல்லாம் எப்படி டியூன் நீங்கள் ஒரு சாங்கில் சிங்கிங் எஸ்பிபி பிரமாதமாக கொண்டு வருவார் மூடை நீங்கள் எப்படி அது அவர்கிட்டருந்து வந்ததா எப்படி சத்தியமாக சொல்கிறேன் சார் எனக்கு ஒன்றுமே தெரியாது நிஜமாக சொல்கிறேன் சார் நிஜமாக சொல்கிறேன் அவங்க என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அப்போ வந்து சொல்லுவாங்க இல்லையா இதுதான் சிச்சுவேஷன் ஓகே இப்படி தான் ஹீரோயின் இருப்பாங்க இப்படி பாடணும்னு அவங்க என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அதுதான் பாடு அது முதல்ல வந்து ஃபஸ்ட் ஒரு ஒரு 10-20 பாட்டு பாடுற வரையும் எனக்கு வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்கணும் அது ஒன்றும் தெரியாது ஐ வாஸ் ஹார்ட்லி 13-14 இயர்ஸ் பெட்ரோத்தல் சீன்க வந்து பொன்பாக வர சீனில் ஸ்ரீதேவி அணக்க ஒடுக்கமாக ஒரு ஐயர் பொண்ணா அப்படி உக்காந்துன்னு அந்த பாட்டை பாடுறதுக்கும் உங்கள் வாய்ஸ் அப்படி மேட்ச் ஆகுது பர்ஃபெக்டாக ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாங்ஸ் இல்லது பெஸ்ட் சாங் அது அதுக்கு வந்து சொல்லி கொடுத்தாங்க இந்த சிச்சுவேஷன் இப்படி இருக்கும் இந்த சின்ன சின்ன எஃபெக்ட்ஸ் இதெல்லாம் வரும் அந்த படத்தில் நைட்டு ஒரு 11 o'clock ரெக்கார்ட் பண்ணுவாங்க அந்த பாட்டு எடுத்துட்டாங்க சார் அது ட்ராக் எடுத்ததுக்கு அப்புறம் நானும் தாசன் ரெண்டு பேரும் மிக்ஸ் பண்ணுவாங்க ஓ அந்த பாக்கு அரைக்கிறது இந்த சவுண்ட்ஸ் சவுண்ட்ஸ் எல்லாம் ஏற்கனவே
பார் கணக்கு வச்சு பண்ணிட்டாங்க. நோ பட் இட் தே டெல் யூ தி சீன். இது வந்து ஒரு பொன் பாக்குற சீன். இதுல வயசான பாட்டிங்க எல்லாம் இருக்காங்க. மா பா கரெக்ட் பாக்க காபி கிளாஸ் எல்லாம் வைக்கிறது. அப்புறம் அந்த பையன் டக்கு அந்த குழந்தை வந்து நம்பர் 1 போயிடுச்சு. பியூட்டிஃபுல்லா இருக்கும். பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். வெள்ளி பனி உருகி மடியில் விழுந்தது போல் அதெல்லாம் பியூட்டிஃபுல்லா மேட்ச் பண்ணிருந்தாங்க. தாட் ப்ராசஸ் கமல் ஜி என் ரங்கராஜன் இல்லையா டைரக்டர். ஸோ அப்படி அது அப்படியே ஆப்போசிட்டா தர்மயுத்தத்தில் வந்து ஒரு பயங்கர ஒரு குறும்புத்தனமான ஒரு பாட்டு ஸ்ரீதேவி. ஆக்சுவலி இதுக்கு முந்தி தான் அது வந்தது. ரெக்கார்ட் பண்ணது அதுவா? தர்மயுத்தம் தான். ஓகே ஓகே. அது இப்போ கேட்டா ரொம்ப மொட்டையா பாடிருக்கேன் அந்த பாட்டு. இது இல்லை உங்களை பார்த்து சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் குரங்கு அடுத்தது மொட்டை பரவாயில்ல அப்படியே போக போக நிறைய வரும். இஞ்சி தின்ன குரங்கு இல்லை நான் எல்லாம் சொல்றது ஒரு ஒரு பிளாண்டா பாடுறச்சு ஒரு எக்ஸ்பிரஷன்லெஸ்ஸா பாடுறச்சு அது மொட்டை மொட்டையா பாடிருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பாட்டு கேட்டா இப்போ கேட்டாலும் எனக்கு அப்படியே தான் தோணும். இன்னும் கொஞ்சம் நல்ல பாட்டு நிறைய பாட்டு அப்படி தோணும். அண்ணாவோட இன்ஃப்ளூயன்ஸ் நிறைய இருக்கும் இல்ல சிங்கிங்ல? இருக்கும். பட் ஐ வாஸ் சர்ப்ரைஸ்ட் அண்ணா தங்க சிங்கிங் எ சாங் மனதில் என்ன நினைவுகளோ பியூட்டிஃபுல் சாங் பொண்டலர்ல. எஸ்பிபி சைலஜா வந்து இப்படி ஒரு ரொமான்டிக்கான சாங். ஆனால் பிரதர் அண்ட் சிஸ்டர் சிங்கிங். ஆனால் மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து இந்த ஃபீல் வரணும் ரொமான்ஸ் ஃபீல் வரணும்னா இது எப்படி நம்பவே முடியல? எப்படி வருது இது? ஒரு ஒரு பிகினிங்ல எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது சார். நான் புக் இப்படி வச்சு பாடுவேன். அண்ணா பக்கத்துல இருந்து ஒரு கொஞ்சம் ஒரு பயம். அவர் காப்பி அடிச்சிட கூடாதுன்னா நான் கூட அடிக்கலாம்ல. அப்புறம் போக போக அண்ணாவுக்கு தான் சொல்லி கொடுத்தாங்க பாரு இது ஒரு பாட்டு ஒரு சிச்சுவேஷன் ஹீரோ ஹீரோ யாரோ நடிக்கிறாங்க நம்ம வந்து அந்த பாட்டுக்கு என்ன வேணுமோ எக்ஸ்பிரஷன் என்ன வேணுமோ கொடுத்துதான் ஆகணும். இங்க வந்து அண்ணா தங்கச்சி இதெல்லாம் மறந்துட்டு ரொம்ப பயங்கரமா இருந்தா நாங்க பாட மாட்டோம் இல்ல எப்படியும் பாட மாட்டோம் எங்களால முடியாதுன்னு சொல்லிடுவோம். சோ இந்த மாதிரி பாட்டு பாடுறச்சு இதெல்லாம் வெச்சுக்க கூடாது. பாட்டு அங்க என்ன வேணும் ரொம்ப பயங்கரமான அண்ணா தங்கச்சி பக்கம் பார்க்கவே மாட்டாரா எப்படி? அது பாடவே மாட்டோம் பாட்டு. ஓகே ஓகே. இது அப்புறம் என் ஜோடி மஞ்சக்குருவி அது ஒரு ரெண்டு பேர். ஆமா அது வந்து ஒரு வீட்லயே ஏதோ ஒரு ஒரு ஃபங்க்ஷன்ல டான்ஸ் ஆடி பாடுற மாதிரி பாடுறீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு அது. ஆ பட் பை தென் உங்களுக்கு அந்த ஃபீல் எல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கும் இல்லையா? அதெல்லாம் அந்த தாண்டியாச்சு அந்த கட்டங்கள்ல தான். ஓ சூப்பர். பட் அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண விதம் எப்படி கலகலப்பா பண்ணுன்றது எப்படி எப்படி வந்தது அந்த ஃபீல் உங்களுக்கு? எக்ஸ்பீரியன்ஸோட வந்துடும் சார். ஓகே. ஒரு கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் நம்ம இப்ப கூட ஒரு ஒரு புதுசா நீங்க இந்த இன்டர்வியூ பண்றீங்க முதல் இன்டர்வியூக்கு இப்போ இது எவ்வளவு தேடா இருக்கும். பதத்தி இப்போ அதே மாதிரி தான். இப்போ நான் சொல்லணும் அதுல நிறைய சான்ஸ் வரும் நிறைய வரும் அப்படிதான். ஒரு வேலை பண்ண பண்ண அதுல வந்து நம்மளுக்கு என்ன எப்படி டெக்கரேட் பண்ணணும் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு. அதே மாதிரி தான் மனதிலுடைய ஸ்டான்ஸா ஞாபகம் இருக்கா? பல்லவியா சரணம் வரிகள் இல்ல வேண்டாம் நீங்க ஹம் பண்ணுங்க. தாரி தாரி ரி லா 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 தாரி ரி 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 தாரி தாரி ரி தாரா ரா ரா தாரா ரி ரி தாரரி ரி தாரரி தாரரி ரி 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 தாரரி ரி தாரரி 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 ரி ரி தாரரி பா 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 சத்தியமா சொல்றா இப்பதா படவே இல்ல இதுக்கு வரல இந்த பாட்டு. இதுல நீங்க எதுவுமே பிரிப்பேர் கிடையாது இது அப்படியே தான் உங்களுக்கு திடீர் வந்து எக்ஸாம் வரலாம். பல்லவினா ஈஸி நான் பாடுறேன் சரணான் இல்ல அண்ணா பாடுறாரு இல்ல நான் பாடவே இல்ல. ஓகே ஓகே. ஆக்சுவலி லக்கிலி நீங்க சொன்னதுக்கு அப்புறம் ஞாபகத்துக்கு இல்ல நீங்க லிரிக்ஸ் பாடாது நல்லது உடனே டக்குன்னு நாங்க இது எப்படி எங்க பாட்டு அவங்கள பாட வைக்கலாம் அப்படின்னு உடனே ஆரம்பிச்சிருவாங்க ஏதாவது. அதனால நீங்க வந்து தாராரின்னு பாடுறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஆனா நீங்க இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர் ஹூஸ் ஹார்ட்லி அபௌட் 22 to 23 அந்த ஏஜ்ல கூட இல்ல ரெண்டு சாங்ஸ் உங்களுக்கு இல்லை அவங்க பாடினே இருக்காங்க அதை ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. அதை நான் முதல்ல சொன்னேன் 1000 அந்த பாட்டும் ஆசைய காத்துல தூது விட்டு இந்த ரெண்டு பாட்டு இருக்கு பாருங்க. இது என்னன்னே தெரிலங்க. இது இன்னைக்கு நீங்கள் பாடினாலும் திட்டம் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக போய் பாடினாலும் இந்த ரெண்டு பாட்டு திட்டம். இப்போ இல்லை சார் இன்னும் 10 வருஷம் கழிச்சு கூட சில சாங்ஸ் அப்படி இருக்கும். அது எனக்கு ரொம்ப லக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் சாங் பாடுறச்சு அந்த மாதிரி ஒரு சாங் விழுந்ததுன்னா இன்னொரு ஒரு 1 இயருக்கு வந்து அப்படியே இப்போ இருக்கும். இப்போ கூட பாருங்க அந்த பாட்டு நான் ஸ்டேஜில் பாடினாலே நிறைய அப்ளாஸ் கிடைக்கும். எனக்கு எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க அந்த பாட்டு வேணும்னு. நீங்கள் அந்த ஜானி படம் எடுத்தா அதில் வந்து ஒரு யூனிக்னஸ் உங்களுக்கு சொல்கிறேன். 5 பாட்டு இளையராஜா கம்போஸ் பண்ணி ஃபீமேல்ஸ் வந்து 4 இண்டிவிஜுவல் சுஜாதா ஜென்சி ஜானகி ஷைலஜா 4 ஒன்னே ஒன்று அண்ணாட்ட கொடுத்தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச செனோரிட்டா எல்லாமே ஹிட்டு எல்லாமே ஹிட் 5 பாட்டு ஹிட்டு தான் அந்த படத்துல. சோ அந்த அந்த சீன் ஏதாவது மகேந்திரன் டிஸ்கிரைப் பண்ணாரா உங்களுக்கு இந்த சீன் எப்படி இருக்கும் இந்த பாட்டுக்குன்னு?
இல்லை பண்ணலை சார், ஆக்சுவலாக பண்ணல. ஒரு ட்ரைபல் ட்ரைபல் அட்மாஸ்பியர். ஓகே, இப்படி இருக்கும் பாட்டு இந்த சும்மா ஒரு ஒரு ரொமான்டிக் சாங் மாதிரி தான் சொன்னாங்க. ஓகே, சம்டைம்ஸ் அந்த பாட்டு வரிகள் அந்த டியூன் கேட்டாலே நம்ம அந்த மூடுக்கு கொண்டு போயிடலாம். நீங்களும் யூ ஸ்டார்ட் இமேஜினிங் இல்ல இப்படி எல்லாம் இருக்கலாம் ஒரு சீன் அப்படினு. அந்த பாட்டுக்குள்ளே இருக்க அந்த கம்போசிங்ல இருக்கும் அது. ஓகே, ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஃபைன், ஒரு சாங்ஸ் எல்லாம் பாடுறீங்க, இந்த சாங்கை பாடிட்டு கெட்ஸ் வெரி பாப்புலர், எல்லாரும் ஹம் பண்ணி இருக்காங்க. எனிகாலம் தோணும் இந்த பாட்டு நம்ம பாடினது வந்து ஸ்க்ரீன்ல வச்சு இதோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க போகும்போது, ஹவு டிட் யூ ஃபீல் அபவுட் திஸ் சாங், ஆசைய காத்துல தூதுகிட்டு எப்படி இருந்தது? அந்த சின்ன சின்ன ஸ்டிக்ஸ் எல்லாம் வச்சுட்டா ரொம்ப பிடிச்சது. அதுல சுபாஷினி சுபாஷினி டான்ஸ் பண்ணாங்க. அதுவும் இல்லாம ரஜினி சாரோட எக்ஸ்பிரஷன் ஒண்ணுமே என்ன நடந்தாலும் என்ன எல்லாமே போயிடுச்சு, என்ன நடந்தா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்கும். அது ரொம்ப பேலன்சிங்கா இருக்கும். இந்த பொண்ணு ரொம்ப என்ன சொல்றது, அவரை நேசிச்சு அந்த பாட்டை அவருக்காக பாடுறச்சே, அவர் நீ என்ன பண்ணாலும் எனக்கு வாழ்க்கை இல்லைன்னு கரெக்டா பேலன்சிங்கா இருக்கும். அந்த ஒரு மைல்டு லைட்டு, கரெக்ட் கரெக்ட், அந்த அவங்க ட்ரெஸ் எல்லாமே ஓவரா இருக்காது, ரொம்ப ஓவரா இருக்காது. அதுவும் இல்லாம அந்த பாட்டுல என்ன கொடுத்துருக்காரு அந்த ட்ரைபலுக்கு அவரு, அது அப்படியே கரெக்ட். பிக்சர் இஸ் பெர்ஃபெக்ட். சோ ஃபுல் வேல்யூ சாங்கோட ஃபுல் வேல்யூ. சோ சில சாங்ஸ் நீங்க பாடி வந்து அல்டிமேட் வந்து எனக்கு எப்பயுமே டவுட் வரும், வாணி ஜெயராம் ஜென்சி நீங்க ஸ்லைட்டா ஒரு நேசல் டோன் இருக்கும்ல சார்? வாணி அம்மாக்கு வந்து என்ன கம்பேர் பண்ணாதீங்க. சரி, ஓகே, இங்க அது தட்ஸ் ஓகே. பட் நீங்க எல்லாரும் எங்களுக்கு சிங்கர்ஸா தெரியிறதுனால சொல்றேன், அவுட் சைடு ரேங்க் இல்லன்னு சொல்லும்போது டக்குனு நீங்களா ஜென்சியான்ற ஒரு டவுட் எனக்கு சம்டைம்ஸ் வரும். நிறைய பேர் சொல்வாங்க, எஸ்பெஷலி சோலை குயிலே பாண்டிங்க, சரிதா கூட சைக்கிள் ஸ்டாண்ட் போட்டு ஒரே ட்ரெஸ் திண்டுப்பாங்கல்ல, அந்த சீன் பார்க்கும்போதெல்லாம் இது ஜென்சியா சைலஜாவான் டவுட் வந்து இருந்தது. அது அது ஹவு டிட் யூ ஃபீல் அந்த அந்த சாங் வந்து பிக்சரை சாய் பார்த்த போது எப்படி இருந்தது? ஃபர்ஸ்ட் சாங் பாடும் எனக்கு சோலை குயிலே வந்து ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, அதுதான் ராஜா சார் கிட்ட ஃபர்ஸ்ட் பாட்டு, நான் சோலை குயில தான் பாடினேன் வரிகளோட. முதல்ல ஃபர்ஸ்ட் சாங் முதல்ல அந்த ஹம்மிங் பாடிட்டேன் ஷாம் ஷாம் சார், அதுக்கப்புறம் இந்த பாட்டு தான். ஓகே, இது வந்து இது இந்த பாட்டு எனக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி அவர் வந்து வரட்டும் அந்த பொண்ணை நான் பாட்டு கேட்கணும் முதல்ல அவங்க எப்படி பாடுறாங்கன்னு. ஸ்ரீனிவாசன் சார்ன்னு சொல்லி ராஜா சார் கிட்ட அசிஸ்டண்ட் இன்சார்ஜாக இருந்தார், அவரே அண்ணாக்கு தான் இன்சார்ஜ். அவர் சொல்லியிருக்காரு சைலஜா பாட் தெரியும், சின்ன வயசில் இந்த பார்த்துருக்காரு அவர் என்ன, பாலு சிஸ்டர் சைலஜா பாடுது இப்போதான் பாலுவோட கச்சேரியில் ஒரு ஒரு பாட்டு பாடுது, நீ ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் சொன்னாரா, சரிப்பா எனக்கு பிடிக்கலன்னா முதல்லையா? ஆ, பிடிக்கலன்னா நான் எப்படி சொல்ல முடியும்? ஓகே, இல்லை நீ கேளு, பிடிச்சா கொடு, இல்லைன்னா வேண்டாம். அப்போ என்ன ஏவிஎம் ஆர்ஆர் கொண்டு போனாங்க, வாணி அம்மா தான் பாடிட்டு இருக்காங்க அப்போ. ஓகே, என்ன பாட்டுன்னா எனக்கு தமிழ் அவ்வளவா தெரியாது, என்ன சொல்றாரு அவர்கிட்ட, இல்ல நாளை காலையில ரெக்கார்டிங் பூஜை ரெக்கார்டிங் நீ வரணும். சரி, போனேன். அந்த பாட்டு கேட்டால் நான் நினைக்கல, எனக்கு அந்த மாதிரி பாட்டு ஒரு சின்ன பொண்ணு பொடி பொண்ணுக்கு யார் கொடுப்பாங்க, நடா இந்த மாதிரி பாட்டு கொடுத்தாங்களே ஒழுங்காக பாட முடியுமா அப்படின்னு பயம் வேறு, நான் கர்நாட்டிக் கற்றுக்கலை. சரி, அந்த பாட்டு அமரன் சார் அமர் சார் கூட இருக்கார், அந்த பாட்டு ஆயிடுத்து கரெக்ஷன்ஸ் ஒன்றும் இல்லை, நல்லா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவர் நல்லா இருக்குன்னு ஒன்றுமே சொல்ல மாட்டார் ராஜா சார், மத்தியானம் கூட நீ தான் வந்து பாடுற அப்படின்னு சொல்லிட்டு போனார். அம்மா மத்தியானம் என்னோட டியூட் பாடுறியா அப்படின்னு கேட்டாரு. பாடுறேன், அதுதான் சாமக்கோழி. சாமக்கோழி ஏன் கோவுதம்மா? ஓகே ஓகே, அந்த பாட்டு. ஆனா இதுல வந்து மூச்சு விடாம வரும், இப்போ மட்டும் கேட்காதீங்க என்ன என்ன மூச்சு நின்னு கேட்கணும். நீங்க வந்து பரவாயில்ல, லிரிக்ஸ் எல்லாம் நீங்க விட்டுருங்க, எங்களுக்கு டியூன் உங்க வாய்ஸ்ல கேட்டாலே போறோம், சூப்பர். அந்த பாட்டு அப்படிதான் ஃபர்ஸ்ட் சாங் சோலை குயில பண்ண. நெக்ஸ்ட் ஆ நீங்க சோலை குயில பாடுங்க, இன்னொரு கேள்வி கேட்கணும், முதல் நாளையும் பாடுங்க பல்லவி பாடுங்க. இவ்வளவு கஷ்டங்கள் இருக்குன்னா வாழ்க்கையே ஒரு கஷ்டம் தான், வாழ்க்கையிட்ட பேசுறதும் கஷ்டம். என்ன பண்றது அந்த ஸ்ருதியில இல்ல, நான் ஞாபகப்படுத்துறேன், அந்த குரங்கு ஒன்னு சொல்லிருக்கீங்க, மொட்டை ரெண்டு சொல்லிருக்கீங்க, இது வரைக்கும் வேற நிறைய வரும் சார். மொட்டை ரைட் ரைட்,
சோலை கோயிலே காலை கதிரே அள்ளும் அழகே துள்ளும் ராகமே துள்ளும் ராகமே. இந்த துள்ளும் ராகமே நான் பாடி பார்க்கும்போது அது வரமா ராகமேன்ற வார்த்தையே வரமாட்டேங்குது, ஏன்னா அவ்வளோ பேஸ் போகணும்ல அதுக்கு. ஆரம்பிக்கிற செம்ம ஹைட்ல ஆரம்பிச்சிருவீங்க. பாட்டில் வந்து ஒரு ஃபீல் வந்தப்பறம் எப்படி இருந்தது? ஸோ இப்போ உங்களே ரீவர்க் பண்ண சொல்லுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆசை காதில் தூது விட்டு பாட்டு வந்து இப்போ ஷமிதாபில் பார்த்தேன், ஐ திங்க் ஸ்ருதிஹாசன் பாடுறானே அந்த பாட்டு, அது கேட்டிங்களா? அது கொஞ்சம் வெஸ்டர்னைஸ்டாக இருந்தது அந்த பாட்டு, கேட்டிங்க? கேட்டேன். ஸோ இப்போ இந்த ஃபீல் குட்டோட ஒரு பாட்டை பாட ஆரம்பிச்சு இப்போ திருப்பி அதை ரீகம்போஸ் பண்ணி திருப்பி நம்ம பாட வச்சா இன்னும் டெரிஃபிக்காக மேக்னிஃபை பண்ணுவீங்களா அதோட வேல்யூ? டெஃபினட்டாக நல்லா எக்ஸ்பிரஷன் எல்லாம் நல்லா கொடுக்கலாம். ஓகே ஓகே. ஆனால் ரேஞ்ச் கம்மி ஆகிடும். ஓகே ஓகே. ஒரு யங் ஏஜில் இருக்கிற ஒரு வாய்ஸ்க்கு ஓகே, இப்போது மெச்சூரிட்டி வரலாம் வாய்ஸில். ஆனால் இது வந்து நான் பொதுவாக எல்லாருக்கும் சொல்லலை சார், எனக்கு சொல்கிறேன். புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு இல்லையா? ஹார்டல் ஜட்ஜ் ஆனதுலேருந்து ரொம்ப உச்சாராக இருக்கீங்க. கரெக்ட். திடீர்னு ஜட்ஜ் அக்யூஸ் ஆகிடுவாங்க, ஆக்கி வச்சுட்டாங்க. அது வந்து ரேஞ்ச் கம்மியாகிடும். ஓகே. இப்போ கூட ஒரிஜினல் ஸ்ருதி ஸ்டேஜில் பாட மாட்டேன் நான். ஓ ரைட் ரைட். இப்போ ராசாவே சாங் எடுத்தா. பட் உங்கள் ஒரிஜினலில் ஸ்ருதி பாடிருக்காங்களே? பாடிருக்காங்க. ஒத்துட்டீங்க. சரி, ஜேசுதாஸோட சின்னஞ்சி இரு வயதில் அந்த பாட்டு ஏதோ நினைவுகள் ஒரு பாட்டு பாடினீங்களே, ஹாண்டிங் சாங் ஒன்று பாடிங்க, அதுவும் ஜேசுதாஸோட தான் பாடிங்க. பிரமாதமாக அமைது உங்களுக்கு. ஐ திங்க் ஸ்ட்ரைக் ரேட்டு. அதுவும் தாசனோட பாடின எல்லா பாட்டு ஹிட்டு. ஆ ரைட். ஆமாம். அந்த பாட்டு தயவுசெய்து பாட்டு, அது வேற லெவல் பாட்டு. தயவுசெய்து பாட்டு. ஈவன் சரணமா இருந்தாலும் ஓகே. ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு. அதான் ஓபனிங் ஹம்மிங்ல இருந்து பிரமாதமா ஜேசுதாஸ் ஹம்மிங் ஆரம்பிக்கல. அது ரெண்டு பேரும் ஆக்சுவலா நீங்க கேக்குற வெர்ஷன்ல வந்து அண்ணாவோட ஹம்மிங் தான் வரும். ஒரிஜினல் நானும் பாடிருக்கேன் ஹம்மிங். ஓ அது லெங்தியா இருக்கும் சார் கட். அந்த ஹம்மிங்கும் பாடினா தப்பு கிடையாது, அந்த பாட்டை பாடினா ரொம்ப சந்தோஷம். மனதிலே மலருதே காவேரி ஊற்றாகவே காற்றோடு காற்றாகவே தினம் காண்பதுதான் ஏதோ. ஹை பிட்ச் ஜஸ்ட் லைக் தட் போவீங்க போல இருக்கு. நீங்க சொன்னதுனால வாணியெல்லாம் கூடலாம் கம்பேர் பண்ணாங்க சொன்னதுனால கேட்குறேன். யாராவது வேற ஒரு சிங்கர், பெரிய சிங்கர் ஜானகியோ இல்லை வாணிஜரமோ பாடிச்ச கூட இல்லை, திடீர்னு எனக்கு ஒரு சில சாங் மட்டும் இல்லை இதை சைலஜா பாடினா நல்லா இருக்குமே எனக்கு தோணும். அதில் ஒரு பாட்டு வா வா பக்கம் வா, அந்த பாட்டு கேட்டிருக்கீங்களா? தங்க மகன்ல அந்த பாட்டு கேட்கலாம், இது சைலஜா பாடினா நல்லா இருக்குமே எனக்கு தோணும். அது அந்த ஸ்டேஜில் வந்து பயங்கர ஹிட் அந்த பாட்டு. வாட்டி பாடிருக்கேன் அண்ணாவோட. ஓஹோ. ஏன்னா அந்த டைப்ல வா லிபம்மே வா வான்னு ஒரு பாட்டு பாடுறீங்கல்ல. So but how is the crowd response when you sing a song which belongs to some other singer? Na anna oda kachiri porachu ella songs paadven sir. Okay okay. Ella janaki amma susila amma vaani amma ellarum paattum paadven nane. Okay. So stage la vande ella paattu kattindha aaganum anna oda paadchu. Okay okay. Suppose ni oru heroine vande oru thudukku thirumana oru heroine vande I think Shailaja voice correct ipo thidirnu director Mahendra konandu villain ah kondranga theriyuke. Okay. Surprise ah. அது மாதிரி தெரியும் சைலஜா ஏதோ ஒரு பர்டிகுலர் ஹீரோயின் மேபி யாரோ நயன்தாராக்கே கூட சூட்டாலாம் அப்படின்னு நினச்சி கூப்பிட்டாங்கன்னா இன்னைக்கு இருக்கிற ஃப்ரேம் ஒர்க்கில் வந்து உங்களுக்கு ஃபிட்டின் ஆவீங்க நீங்கள் இந்த டைப் ஆஃப் மியூசிக்கில் நினைக்கிறீங்களா? இட்ஸ் நத்திங் நியூ. டெஃபினட்டாக ஃபிட் ஆகும் சார். எந்த வாய்ஸாவது ஃபிட் ஆகுதுல்ல இப்போ? உங்கள் வாய்ஸ் ஃபிட் ஆகிடும். ஆமாம் ஃபிட் ஆகிடுமே. ஆகாதது ஒன்றுமே கிடையாது. தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். நல்லா இருக்கும் சார். இப்போ யார் வச்சு வேணாலும் யார் எல்லாரும் பாடுறாங்க இல்லை இப்போ எல்லாரும். நான் வந்து யாரும் கிரிட்டிசைஸ் பண்ணல சார். இப்போ நீங்க என்ன சொல்றீங்க, உங்க வாய்ஸ் இப்போ இருக்கிற இந்த காலகட்டத்துக்கு சூட் ஆகுமான்னு சொல்றீங்க, என்ன மாடுலேட் பண்ணி அது பண்ணி சூட் ஆக்கிடலாம்ல. சூப்பர். அப்படிதான், அவ்வளவுதான். எதுக்கு சூட் ஆகாது? ஓகே ஓகே. இப்போ நீங்க 10 பாட்டு கொடுத்துட்டு சைலஜாவே பாட வச்சீங்க ஒரு ஒருத்தருங்க இந்த பாட்டு சைலஜா பாடினதான் நல்லா இருக்கும்னு தோணும். அவ்வளவுதான். நம்ம என்ன ஃபீட் பண்ணோமோ அவ்வளவுதான். ரஜினி மாதிரி பேசுறீங்க அந்த டைலாக்லாம்.
சங்கராபரணத்துல வந்தது அப்பதான் நிறைய சைலஜா துளசி சுத்தி வராங்கன்னு சொன்னா பரவாயில்ல, துளசி வடியே சுத்துறாங்கிறது கொஞ்சம் ஸோ அந்த அளவுக்கு ஃப்ரெண்டு ரொம்ப ரொம்ப. அண்ட் ஒரு இன்னைக்கு இன்னைக்கு டேட்டில் ஒரு சாங் பாட போறீங்க, மூட் வந்து அந்த பாட்டு பாடுற அளவுக்கு மூட் இல்லை அப்படின்னா ஹவுடி ஓகம் ஆல் தட் அந்த அந்த உள்ளுக்குள்ள போனோன்னு சரியாயிடுமா? வேற சேனல் அது ப்ரொஃபஷன் ப்ரொஃபஷன் அப்படிதான் இருக்கணும். ஓகே, அங்கே போனால் ஒன்றும் நினைக்கே வராது. ஓகே, என்ன கஷ்டம் நஷ்டங்கள் எது இருந்தாலும் உள்ளுக்குள்ளே போனால் இப்போ வரல. ஸோ டெல் மீ ஒன் எக்ஸ்பீரியன்ஸ் வேர் யூ தாட் இந்த பாட்டை ஜஸ்ட் லைக் தட் முடிச்சிடலாம் ஆனால் ரொம்ப இழுத்துருச்சு ரீடேக், ஆர் ஐயோ இது ரொம்ப டஃப் சாங் மாதிரி இருக்கு ஆனால் ஜஸ்ட் லைக் தட் முடிஞ்சு போச்சு. ஆமாம், அது அந்த மாதிரி நிறைய நடக்கும் சார். இப்போது சலங்கை வேலையில் கிளைமேக்ஸ் சாங் இருக்கு, வேதம், அந்த பாட்டு லைவ் எடுத்தோம் அது. ஓகே ஓகே, அந்த பாட்டு எனக்கு வரதே பெரிய பாக்கியம். ஏன்னா அந்த படம் பண்ணுறச்சே அண்ணா அதான் கேட்டாங்க. ஓகே ஓகே, அந்த படத்தில் முதல் பாட்டு ஜானிக்கு அம்மா பாடிட்டாங்க, பெரிய அதிர்ஷ்டம் எனக்கு. ஸோ மாறி மாறி உங்கள் மார்ஃபை உங்கள் ரூபத்தில் கமல் ஆடுற மாதிரிலாம் வரும் அந்த படத்தில். கிளைமேக்ஸ் கிளைமேக்ஸ் அண்ணா என்ன சொல்லு, அதில் சைலஜாக்கு ஏதாவது சைலஜாக்கே அதில் பாட்டு இருந்தால் அதே பாடிக்கட்டும் அப்படி கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. அதனால் அந்த பாட்டு நான் தான் பாடினேன். அது வந்து ஸ்டேஜில் அங்கே ரெக்கார்டிங் போகிறச்சி அண்ணா வந்து அது ஃபினிஷ் பண்ணிவிட்டு வேறு இடத்துக்கு போகணும். பாட்டு பார்த்தா பெரிய பாட்டு வித் ஆர்கெஸ்ட்ரா, விஸ்வநாத் சார் இருக்கார், கே விஸ்வநாத் சார், ராஜா சார் இருக்கார், போய் பாட்டு கற்றுண்டோம். ஹம்மிங்கோடு நான் என்னோடய என்ட்ரி வரும் பாட்டில், அது வந்து நான் ஸ்வரம் எழுதிட்டுருக்கேன். சுந்தரராஜன் சார், ராஜா சார் அசிஸ்டன்ட் சார் வந்து ஸ்வரம் சொல்லிருங்க, ஸ்வரம் பாடணும். ஸ்வரம் பாடிட்டேன் டேக் மானிட்டரில், அவர் ராஜா சார் என்ன நீ ஸ்வரம் பாடுற, ஸ்வரம் இல்லை ஹம்மிங் பாடு அப்படின்னு சொன்னார். மாட்டிட்டேன், ஸ்வரம் பாடுறது எப்படி எப்படி வருது ஸ்வரம் பாடி காமிக்கிறேன். ஸ்வரம் பாடுறது ஈஸி, ஹம்மிங்கில் கொண்டு வரது கஷ்டம். எனக்கு அந்த டைமில் கற்றுண்டு அது பாடணும். கிட்டத்தட்ட இதே மாதிரி வந்து எஸ்பிபி ஒன்று சொன்னார், என்னென்னா தன்னா நொட்டேஷன்ஸ் நோட் பண்ணிக்காமல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் சார்னு சொன்னார் அவரோட இன்டர்வியூவில். ஸோ அது என்னாச்சு, வரவே இல்லை. ஓகே, வரவே இல்லை. அண்ணாவுக்கு ஒரு பக்கத்தில் டென்ஷன், பக்கத்தில் நான் பாடுறச்சே அண்ணாவுக்கு இருக்கும் இல்லை, அது வரமாட்டேங்கிறது, டேக்கு நிறைய எடுக்கிறது, அண்ணா வேறு இடத்துக்கு போகணும். அப்புறம் ராஜா சார் சொன்னார், அது வந்து நீ இப்போ ஸ்வரத்தில் பாடிட்டு பாடிட்டு விடமாட்டேன், வீட்டுக்கு போய் நைட்டெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி நாளைக்கு காலையில் வந்து மிக்ஸ் பண்ணேன்னு சொன்னார். உள்ளுக்குள்ளேயே அழுக வருது எனக்கு. சரி, அவர் சொன்னது அப்படியே நான் வந்து வீட்டுக்கு போய் ஒரு 9:00 ஆயிருக்கும், சாப்பாடு கீப்பாடு ஒன்றும் கிடையாது, போய் கதை மூடிட்டேன், பாடி 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 அடுத்த நாள் காலையில் வந்து இதுக்காக நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன், இவ்வளோ ஈஸியாக இருக்கேன் அப்போ தோணெடுத்தேன் ப்ராக்டிஸ். அவ்வளோ சில சாங்ஸ் அப்படிதான், இந்த பாட்டு இப்படி பாடிடலான்னு நினைப்போம். ஆணி இதை பாடி காமிக்கிறேன் நீங்க, இந்த பாட்டு வேதம் கிளைமேக்ஸ். ஆமா, கிளைமேக்ஸ். வேதம் படம் படம் தேசிய படம் வேதம் அணு அணு நாதம் நா பஞ்ச பிராணால நாட்ய வினோதம் நாலோரேகே நின்னோஹம் சானந்தி ராகலை வேதம் வேதம் அணு அணு நாதம் கிளாஸ் 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 1000 மலர்களே மலருங்கள். நீங்கள் 1000 பேர் கூப்பிட்டுருப்பாங்க, பட் எனக்கு ரொம்ப லக்கு, நான் கூப்பிட்டதுக்கு நீங்கள் வந்தீங்க. அந்த பாட்டு நீங்கள் பாடுறீங்க, அதோட நம்ம முடிச்சுக்கிறோம். அந்த பாட்டு எங்களுக்காக பாடுறீங்க, சோலையில் மழை வரும் வசந்த காலம் மாறலாம் மனதில் உள்ள வேற சரணத்துக்கு போயிட்டேன். இல்லை பரவாயில்ல, லிரிக்ஸ் மறந்துடுங்க, நீங்கள் லா 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 லான்னு பாடினா கூட ஓகே தான், திருப்பி பாடுங்க. சோலையில் மழை வரும்
வசந்த காலம் மாறலாம், எழுதி செல்லும் விதியின் கைகள் மாறுமோ? காலதேவன் சொல்லும் பூர்வ ஜென்ம பந்தம், நீ யாரோ நான் யாரோ யார் சேர்த்ததோ? ஆயிரம் மலர்களே மலருங்கள், கீதம் பாடுங்கள் பாடுங்கள், காதல் தேவன் காவியம், நீங்களோ நாங்களோ எழுந்து வந்து சொல்லுங்கள் சொல்லுங்கள். அப்சல்யூட்லி கிளாஸ். ஒரு பல வருஷங்களுக்கு முன்னாடி பார்த்த சலங்கை ஒலி மைண்டை விட்டு போவே போகாது. இப்போ கேட்ட சைலஜா ஒலியும் என்னென்னைக்குமே போகாது. வாழ்த்துக்கள். இதே மாதிரி 100 இயர்ஸ் சூப்பராக நீங்கள் பாட்டின்னு கலக்கிட்டு இருக்கணும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ பாஸ்கர் சார்.